என்ன தீபா, ரூமுக்கு வந்து பார்த்தேன், ஆளே காணோம். நேத்து ஃபுல்லா அலைச்சல, அப்புறம் நைட்டு கச்சேரி வேற இருந்துச்சுல, ரொம்ப அசதியா இருந்திருக்கும். ஐயோ அண்ணி. ஏ கார்த்திக் தம்பி வீட்ல இல்ல, வாக்கிங்க்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காரு. அவர் ஏதாச்சும் கேட்டாரா? இல்ல, எதுவும் கேக்கல. கார்த்திக் தம்பிக்கு எந்த டவுட்டும் வந்த மாதிரி தெரியல. அவர் எப்பவும் போலதான் இருந்தாரு. ரூபஸ்ரீ பாடலங்கிற விஷயமே அவருக்கு தெரியுமான்னு டவுட்டா தான் இருக்கு. அண்ணி நீங்க வேற, கார்த்திக் சருக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என் மேலயும் அவருக்கு ஏதோ டவுட் இருக்கு. என்னடி சொல்ற? ஆமா அண்ணி, நான் சந்தேகப்பட்ட மாதிரியே கார்த்திக் சார் நைட்டே ரூமுக்கு வந்திருந்தாரு. அச்சச்சோ, என்ன சொல்ற? அவரு ரூம்குள்ள வரத்துக்கு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்தாரு. பொலிச பத்தி விசாரிக்கதான் வராருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் டக்குன்னு யோசிச்சு கொலுச வெளியில தெரியற மாதிரி நான் படுத்துட்டு இருந்தேன். ஜன்னல் வழியா பாத்துட்டு அவர் திரும்பிட்டாரு. எனக்கு விடிய விடிய தூக்கமே இல்ல அண்ணி. என்னென்னமோ யோசனை ஓடிட்டே இருந்துச்சு. விடிய காலையிலதான் என்னையே அறியாம நான் தூங்கிட்டேன். ஏன் தீபா, நிஜமாவே கார்த்திக் தம்பி உங்க கொலுசதான் பாக்க வந்திருப்பாருங்கிறியா? என்ன, வேற எதுக்கு அப்படி வரப்போறாரு? அப்படி இல்ல, ஒருவேளை பொண்டாட்டிய பாக்கணும்னு தோணுச்சோ என்னமோ. ஏ அண்ணி, நீங்க வேற. நான் தான் விலகுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எப்படி என்ன வந்து பாப்பாரு? அவருக்கு என் மேல நிறைய வருத்தம் இருக்கு, ஆனா அதை என்கிட்ட காட்டிக்காம இருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியும் அண்ணி. வருத்தம் இருக்கும் தான், ஆனா அதெல்லாம் தாண்டி வலையெல்லாம் போட்டு விட்டாரே, அதெல்லாம் எப்படியா? என்ன அப்படி பாக்குற? என்ன தீபா, ஐஸ்வர்யா என்ன சொல்றா? அண்ணி என்ன பாராட்டுற மாதிரிதான் அவங்க பேசுறாங்க. பாராட்டுற மாதிரியா? அவளா? இல்லையே, ஏதோ தப்பா இருக்கு. ஆமா அண்ணி, ஏதோ பொடி வச்சு பேசுறாங்க. ரூபஸ்ரீயோட கச்சேரி தான் திருவிழாலயே ஹைலைட் ஆமேன்னு சொல்றாங்க. ஏதோ டவுட்டா இருக்கு அண்ணி. ஐயோ, நைட்டு இங்க நடந்ததெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியலையா அண்ணி, ஆனா இங்க நடந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? சாரி தீபா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். நீ தவ திருவிழாவுக்கு வந்திருந்த தீபா. ஐயோ, என்ன அண்ணி சொல்றீங்க? ஆமா தீபா, நீ வேற ஏற்கனவே குழப்பத்துல இருக்க. இந்த நேரத்துல அவ வந்திருக்கிறத உன்கிட்ட சொல்லி இன்னொன்னு டென்ஷன் படுத்துருமான்னு யோசிச்சுதான் நானே அவளை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். கச்சேரி நடந்தப்போ அவங்க இங்கதான் இருந்தாங்களா? இல்ல தீபா, அவ ஈவினிங்கே கிளம்பி போயிட்டா, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா இப்ப அவ சம்பந்தம் இல்லாம போன் பண்ணிருக்கானா என்னன்னு தான் புரியல. அவ அந்த ரூபஸ்ரீ பாட்டியோட தான் சேர்ந்து சுத்திட்டு இருந்தா. ஒருவேளை அந்த கேள்வி ஏதாவது சொல்லிருக்குமோ? அவங்க எப்படி எண்ணி சொல்லுவாங்க? சொன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். ஆமால, அப்புறம் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. சொல்லுங்க. நீங்க கால அட்டெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன் கார்த்தி, நல்லவேளை அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. ஏன் அப்படி நினைச்சீங்க? இல்ல கார்த்தி, அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல வச்சு நட்சத்திரவோட நானும் சேர்ந்து ஏதோ உங்களையும் அத்தையும் ஏமாத்த பிளான் போட்ட மாதிரி சந்தேகப்பட்டு நீங்க என்ன ஒரு மாதிரி பேசிட்டீங்க. அண்ணே, நான் சந்தேகம் எல்லாம் படல, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நீங்க தான் பண்ணீங்கன்னு. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் கார்த்தி. ஏன்னா யார் நடிக்கிறாங்க, யார் பொய் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு சரியா புரிஞ்சிருந்தாதா நீங்க இப்ப காஞ்சிபுரத்துல ஸ்டே பண்ற அளவுக்கு போயிருக்க மாட்டீங்க கார்த்தி. அண்ணே, நீங்க எது கால் பண்ணீங்கன்னு டைரக்டா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். நான் விஷயத்தை சொல்லிட்டு தான் இருக்கேன் கார்த்தி. உங்களால புரிஞ்சுக்க முடியாததுக்கு ஏன் மேல நீங்க கோபப்படுறீங்களே? அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க கார்த்தி, நான் இப்ப காஞ்சிபுரத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். காஞ்சிபுரத்துக்கு வரீங்களா? ஆமா தம்பி, காஞ்சிபுரத்துக்கேதான். அதுவும் உங்களை பாக்குறதுக்கு தான் வரேன். நீங்க என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்லாம் அவசியம் இல்ல. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை கிளம்பிடுவேன், நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல கார்த்தி, இந்த மீட்டிங் காஞ்சிபுரத்துல தான் நடந்தாகணும்.
அப்பதான் நீங்க யார பெருசா நம்பிட்டு இருக்கீங்களோ, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தினீங்களோ, அவங்களோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு லைவா ப்ரூஃபோட காட்ட முடியும். என்ன சொல்றீங்க புரியல? நீங்க இப்ப போன வைங்க கார்த்தி, நான் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன், நேர்லயே பேசிப்போம். நான் வச்சிடுறேன். சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி நிறைய தடவை தொலைச்சிட்டு வந்திருக்கா, அந்த நினைப்புலதான் கேட்டேன். இது திருவிழால கீழே கடந்துச்சுங்க, நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க இதை கோயில கொடுத்து யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துரு சொல்லுங்க. சரி தம்பி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க டிஃபன்லாம் ரெடி ஆனதும் உங்களை கூப்பிடுறோம். சரிங்க. ஏய், நான் இவ ரூம்ல இருந்தானே எடுத்தேன், நீ பாட்டுக்கு இப்படி சொல்ற? கண்ண கண்ண வேற கமிச்சிட்டு இருக்க, எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. நீ சொன்னதை அனுசரிச்சு குத்து மதிப்பா ஏதோ பேசின. எதுக்கு தம்பி பின்னாடி எப்படி பேசின? அத்த, கொலுசு தீபா ஓடுதுதான். நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, ஆமா இப்போ தம்பி ரூம்ல தானே அந்த குலுசு இருக்கும், தம்பி போய் பார்த்த சந்தேகம் வராதா? ஆமா அண்ணி, இவங்க சொல்லும் போதே எனக்கும் தோணுச்சு, நம்ம என்ன பண்றது இப்ப? அது எல்லாமே யோசிக்காமலா இருப்பேன், அதுக்கு தானே ரெஸ்ட் எடுக்க தம்பிய வெளிய அனுப்பின. அவரும் நான் வெளிய ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிட்டாரு. அவரு திரும்ப ரூமுக்குள்ள வரும்போது தீபாவோட குலுசு கொண்டு போய் வச்சாச்சுன்னு சமாளிச்சிடலாம். இப்ப புரியுதா கார்த்தி, இந்த தீபா மேடம் யாரு, அவங்க ரேஞ்ச் என்னன்னு? உங்களை எவ்வளவு தூரம் பைத்தியக்காரனா நினைச்சிருந்தா, இவ எப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பா? ஏங்க இப்படி பண்ணீங்க? அவ மேல எந்த தப்பு இல்ல தம்பி. சார் ப்ளீஸ், நீங்க எதுவும் பேசாதீங்க. தம்பி, யாரும் எதுவும் பேச வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்க, எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? சாரி சார். என்னங்க சாரின்னு அசால்ட்டா சொல்றீங்க? என்கிட்ட எப்படிங்க இப்படி ஒரு உண்மையை மறைச்சிட்டு உங்களால இருக்க முடிஞ்சது? எங்க இப்படி பண்ணீங்க? எனக்கு இந்த வாய்ஸ் எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. இது உங்களோட வாய்ஸ் தான் தெரிஞ்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேனா? இத போய் மறைச்சிட்டீங்களே, இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. Ta-da!
அனி, நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு பிடிச்ச இந்த குரல் தீபாவோட தான் எனக்கு தெரிய வச்சு. நான் வேற நீங்க தீபா வீட்டுக்கு போயிட்டீங்களோன்னு உசுர கையில புடிச்சிட்டு காத்துட்டு இருந்தேன். என்ன ரூபாய் இது? நான் எப்படி அங்க போவேன்? இல்ல, உங்களோட டார்கெட்டே தீபா தானே? நான் மாட்டினா உங்களுக்கு என்னன்னு கூட இருக்கலாம்ல. கரெக்ட், நம்மள ஜட்ஜ் பண்றாளே. என்னக்கா, நீங்க யோசிக்கிறத பார்த்தா நான் நினைக்கிறது சரிதான் தோணுது. என்ன ரூபா, என்னப்பா இப்படி எல்லாம் யோசிக்கிற? அப்படி நாங்க போறதா இருந்திருந்தா இங்கேயே உங்களை தேடி வரப்போறேன். நேரடியா அங்க போயிருக்க மாட்டேனா? நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. என்ன பண்றது, கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சதுல இருந்து எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பயமா இருக்கு. ஹே ரூபஸ்ரீ, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? கார்த்திக் சார நான் இவ்வளவு டெரரா பார்த்ததே இல்ல தெரியுமா? அவரு எப்ப திரும்ப வந்து நிப்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி சரி, கூல் கூல், நானே சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிடுவேன். கார்த்தி வர எப்ப வேணாலும் வந்து நிப்பான்னு சொல்ற, என்ன பார்த்தா அவ்வளவுதான். அக்கா, கார்த்திக் சார கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ணி விட்டுட்டீங்களே, அது எப்படிக்கா? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த பிளான் செட் ஆகாம தானே உன்ன தேடி வந்த? அக்கா என்னமாக்கா யோசிக்கிறீங்க? இரு சொல்றேன் ரூபா. அக்கா வீட்ல வேற யாரும் இல்ல, நீங்க பயப்படாம சொல்லுங்க. எல்லாம் புரியுதா ரூபஸ்ரீ? அதான் தெளிவா சொல்லிட்டீங்களக்கா, புரியாம இருக்குமா என்ன? நீங்க சொன்னதை தாண்டியும் என் பங்குக்கு நானும் கொஞ்சம் சேர்த்தி அடிச்சு விடுவேன். அதுவும் சமத்து, ஆனா அளவா இருக்கட்டும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி, நான் கிளம்புறேன். அக்கா ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க, இருங்கக்கா டீ சாப்பிட்டு போலாம். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, கார்த்திக்கு நம்ம கூட்டணி பத்தி தெரியவே கூடாது. நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றிக்கா, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இருக்கட்டும், நமக்குள்ள என்ன இருக்கு? இவளுக்காக வந்தேனாம்ல லூஸ். அத்தை அவங்கள மோசமான ஆளுங்க. இந்த மாதிரி வசியும் மருந்து வைக்கிறது, வெள்ளி சூனிய வைக்கிறது, இந்த வேலை எல்லாம் நல்லா பண்ணுவாங்க அத்தை. நீங்க இப்படி கார்த்திக் அவரா வந்துருவாருன்னு நம்பிட்டு இருக்காம கார்த்திக் ஒரு போன் பண்ணி எப்ப வராருன்னு கேளுங்க. இத சொல்றத கூடவா நீங்க பொருளையா நினைப்பீங்க? நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். நாளைக்கு ஏதாவது தப்ப நடந்துச்சுன்னா எனக்கு அப்பவே தோணுச்சத, ஆனா உங்ககிட்ட சொல்ல பயந்து சொல்லாம இருந்துட்டேன்னா அப்பவும் நீங்க என்ன தானே திட்டுவீங்க? அதான் மனசுக்கு பட்டத நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். அப்பாடா, நம்ம போட்ட பசிய மருந்து வேலை செய்யுது, இப்பதான் திருப்தியா இருக்கு. வாங்க தம்பி, உட்காருங்க. மாமா என்ன வரலையா? வந்துட்டாரு தம்பி, பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. அப்படியா? அப்ப அவரும் வரட்டுமே, சேர்ந்து சாப்பிடுறோம். இல்ல தம்பி, இப்பவே டைம் ஆயிடுச்சு, அவர் வரத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், நீங்க சாப்பிடுங்க. ஆமா தம்பி, நீங்க உட்காருங்க. போன் வந்துகிட்டே இருக்கு, நிம்மதியா சாப்பிட கூட முடியாது போல இருக்கு. தம்பி நீங்க சாப்பிட்டு கூட பேசுங்க. இல்ல, அம்மா தான் கூப்பிடுறா. ஓ அப்படியா. ஹலோ மா. கார்த்தி கிளம்பிட்டியாப்பா? இப்ப கிளம்பிட்டே இருக்கேன்மா.
சரிப்பா, ஆபீஸ் ஒர்க் நிறைய பெண்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் நீ வந்துதான் பாக்கணும். கொஞ்சம் டிலே பண்ணாம வந்திருப்பா. இல்லம்மா, டிலே எல்லாம் ஆகாது, லஞ்ச் டைம் குள்ள நாங்க வந்துருவோம். சரிப்பா, பாத்து கவனமா வா. சரிங்க, நான் வச்சிட்டுமா? ஓகேம்மா. என்ன தம்பி, மதிய சாப்பாடு ரெடி பண்றதுக்கு தான் மாமாவை கடைக்கு அனுப்பியிருக்கேன். மதிய சாப்பாட்டுக்கு அங்க இருப்பேன்னு சொல்றீங்க? இல்லம்மா, வேலை நிறைய பெண்டிங் இருக்கு, நான் போயே ஆகணும். திருவிழானால மூணு நாளும் சைவமா போயிடுச்சு. அதான் இன்னைக்கு அசைவம் செஞ்சு உங்களுக்கு விருந்து வச்சு அனுப்பணும்னு தீபாப்பா சொல்லிட்டே இருந்தாரு. ஊர்ல இருந்து வந்த வேகத்தோட கடைக்கு போனதே உங்களுக்காக தான். மூணு நாளும் நான் இங்க விருந்து தானங்க சாப்பிட்டேன். இப்ப மறுபடியும் போன் வந்துருச்சு. ஒரே நிமிஷம் பாரு. சொன்ன மாதிரி ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிட கூட முடியாம உடனே போன் வந்துருச்சு. பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படிதான் அத்தை, போன் வந்துகிட்டே இருக்கு. இதோ இந்த போன் தான் அண்ணி. இதுல இருந்துதான் கார்த்திக் சார் கிட்ட நான் பல்லவியா பேசணும். என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்க? ஏதோ நம்ம கஷ்டம், அவங்க கிட்ட கைய நீட்டி காசு வாங்கணுங்கிறதுக்காக அவளுங்க வச்ச ஆளுங்க மாதிரில நம்மள ஆட்டி வைக்க பாக்குறாளுங்க. தீபா, இப்ப நீ சொன்னதெல்லாம் நிஜமா? மாப்பிள்ள தவிக்கு விஷயம் தெரிஞ்சு அங்க போய் சண்டை போட்டாரா? ஆமாப்பா, அப்படிதான் அவங்க சொன்னாங்க. என்ன ஜானகி இது? மாப்பிள்ள தம்பி அங்கதான் போயிருப்பாருன்னு தீபா சொன்னதை கேட்டுட்டு தான் நான் வர்றேன். என்ன நடக்க போதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, திருவிழா முடிஞ்சதும் இவளை இப்பயாவது சமாதானப்படுத்தி மாப்பிள்ள கூட அனுப்பி வச்சிடலான்னு நினைச்சனே. இப்ப இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்றாளே, இவ தலையில இப்படியா எழுதணும்? சமயம் பார்த்து நம்ம கார்த்திக் தம்பி கிட்ட உண்மை சொல்லிடலாம். அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்ல இவ்வளவு சரி பண்ணி நம்ம கார்த்திக் தம்பி கூட இப்ப அனுப்புற வழிய பாப்போம். ஏய், நீ இப்படியே நடுங்கிட்டு இருந்தனா? எப்படி அவங்கிட்ட சரியா நடிப்ப? ஐயோ, எங்க உளறி கொட்டிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்குடி. பாட்டி, பேசாம கார்த்திக் சார் கிட்ட நீயே பேசிடு. ஏய், நானா? இத்தனை வயசாயும் உனக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு கேப்பானே. என்ன மட்டும் கேட்க மாட்டாரா? ஏய், நீ சின்ன பொண்ணு தானே, எங்க மேல பழிய போட்டு நீ தப்பிச்சுக்க? சரி சரி, தைரியமா இரு. அவன் என்ன கேட்டாலும் சந்தேகம் வராத மாதிரியே பேசு. இங்க பாரு, முழுக்க பொய் சொல்லக்கூடாது. உண்மைய சொல்லிக்கிட்டே வந்து நடுவுல நைசா நமக்கு தேவையான பொய்ய சொருகி விட்டுறணும். நைசா சொருகினாலும் சும்மா நங்கூரம் பாய்ச்சினது மாதிரி அவனை நம்ப வைக்கிற மாதிரி இருக்கணும். என்னடி பாக்குற? தீபான்னு சொல்றதுக்கு பதிலா பல்லவின்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? சிம்பிள். நீ பேசுறத பாத்துட்டு அவனுக்கு ஓ மேல இப்ப இருக்கிற கோபம் அப்படியே இறக்கமா கன்வெர்ட் ஆகணும். அதுவும் இல்லாம அந்த மாதிரி முகத்தை அப்பாவியா வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு கடகடகடகடகடன்னு பேசணும். அய்யோ, வந்துட்டாண்டி. இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், நான் அப்படி போய் ஒளிஞ்சிக்கிறேன். பாட்டி, என்னடி என்ன தனியா விட்டுட்டு போற? சிம்பிள்னு சொன்னல, இப்ப நீயே பேச வேண்டியதானே? அதான் சொன்னடி, எங்க மேல பழிய போட்டுட்டு நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்க, அப்பதான் அவன் நம்புவான். எங்களுக்கு எல்லாம் தெரியாம நீயா இந்த முடிவு எடுத்து உண்மையை சொல்றேன்னு அவன் நம்பணும். இப்ப நானும் உன் கூட நின்னேன்னு வையே, நம்ம பண்றத டிராமான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான். அவன் ஒரு பயங்கரமான ஆளுன்னு ஐஸ்வர்யா சொல்லிருக்கிறாள்ல, நீ மட்டும் நில்லு. இதயம் இடிப்போ
ஹலோ பல்லவி, ஹலோ பல்லவி, சாரிங்க நீங்க இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேன். காதல வச்சுட்டு போகும்போது அவசரமா போனீங்க, என்னாச்சு தம்பி? இல்லங்க, சென்னை கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தால இதோ டென்ஷன்ல இருந்துட்டேன். நான் உங்க சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன், ஆனா நீங்க நின்னதே பாக்கல, கவனிக்காம வந்துட்டேன். சரிங்க, நான் கிளம்புறேன். தம்பி, மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்ல? நாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லங்க, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, போயே ஆகணும். அம்மா வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒர்க்லாம் நிறைய பெண்டிங்ல இருக்கு. சரிங்க தம்பி, கிளம்புங்க. தம்பி, ஒரு 5 நிமிஷம் நீங்க ஹால்ல வெயிட் பண்ணுங்க, காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு கிளம்புங்க. காலையில நீங்க சரியா கூட சாப்பிடாம போயிட்டீங்க. சரிங்க. சரிங்க தம்பி. தம்பி, ஒரு நிமிஷம். மனசுக்குள்ள இருமா போடு ஒரு முடிவு பண்ணிருக்கேன்னு புரிஞ்சு போச்சு. அது அப்படியே இருக்கட்டும். ஆனா அந்த பந்தம் இருக்கா இல்லையான்னு புரியாம மாப்பிள தம்பி மனசால போராடிக்கிட்டு நம்ம கூட ஒட்டவும் முடியாம விலகவும் முடியாம நிக்கிறாரு. இப்ப இது இருக்கா இல்லையான்னு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கு. அவரோட உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைய வேணான்னு முடிவு பண்ணிட்டீல்ல, அப்ப அவர் கட்டின தாலிய எதுக்காக நீ சுமக்கணும்? தாலிய கலட்டி சாமி உண்டியல்ல போடு. ஜானகி, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. தாலியை கழட்டி போடு. ஏன் தயங்குற? கழட்டு. உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. இப்ப மாப்பிள்ள தம்பி தெளிவா ஒரு முடிவு எடுத்து அவர் வாழ்க்கையை பார்க்கணும்ல. உன்னால ஏன் அவர் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கணும்? ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டார்ல, உறுதியா ஒரு முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அவர் போட்டோம். நீ தாலியை கழட்டி உண்டியல்ல போடு.
மாமா வேண்டாம் மாமா, இவளுக்கு கார்த்திக் தம்பி கூட சேர்ந்து வாழ அவ்வளவு ஆசை இருக்கு மாமா. ஆனா யாரோ ஏதோ சொல்லி அவளை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்காங்க மாமா. அப்படின்னா அது என்னன்னு சொல்ல சொல்லு. தீபா இப்ப கூட அமைதியா இருந்தா என்ன தீபா அர்த்தம்? தீபா இப்ப வந்து வாய் திறந்து ஏதாவது சொல்லு. அப்பா கேக்குறாரு, மாப்பிள்ள வேற நின்னுட்டு இருக்காரு, ஏதாவது சொல்லு தீபா. பாப்பா கார்த்தி, அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்ன, இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன, நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆமா கார்த்தி, நானும் நீ வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், அம்மா கேட்கவே இல்ல. முக்கா மணி நேரமா ஹால்லயே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தான். என்ன அம்மாவும் அப்பாவும் சென்டிமெண்ட் புழியறாங்க, ஆனா இவன் அமைதியா நிக்கிறான். முதல்ல நீ உள்ள வாப்பா, நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல. கார்த்தி என்னடா நீ பாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம போற? அதானே, என்னப்பா என்னாச்சு, ஏன் அமைதியா இருக்க, லேட்டா வேற வந்திருக்க, வரவழியில ஏதாவது பிரச்சனையாப்பா? பிரச்சனை தாமா, ஆனா வெளியில இல்ல, இந்த வீட்டுக்குள்ளதான். என்ன வந்ததும் இப்படி ஆரம்பிக்கிறான்? அப்ப நிஜமாவே வசிய மருந்து வச்சுதான் அனுப்பியிருக்காளுங்களா? வீட்டுக்குள்ள பிரச்சனையா? என்னப்பா சொல்ற? ஆத்தாடி நம்மள வேற பாக்குறானே, ஆசிட் மேட்டர்ல அந்த குணம் நம்மள வேற கோத்து விட்டுட்டானோ. ஐயோ கார்த்தி, இப்ப என்ன நடந்ததுன்னு வந்ததும் வராதுமா இப்படி எல்லாம் பேசுற? சொல்லு கார்த்தி, இந்த வீட்டுக்குள்ள என்னப்பா பிரச்சனை? தீபா இந்த வீட்டை விட்டு ஏமா போனாங்க. அப்பாடா, ஆசிட் மேட்டர் இல்ல, நாம தப்பிச்சோம். என்ன கார்த்தி, தீபா ஏன் வீட்டை விட்டு போனான்னு அவளே கோயில்ல வச்சு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு போனாளே, இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? அது தீபாவை எடுத்த முடிவு இல்லப்பா, அவங்கள போர்ஸ் பண்ணி யாரும் இந்த முடிவை எடுக்க வச்சிருக்காங்க. ஆஹா, இவன புதுசா ஏதோ உருட்டுறான்.
தீபா ஏதோ உண்மையை சொல்லிருப்பா போல இருக்கு. இந்த பல்லி வேற முழிக்குது, இவதான் ஏதாவது பண்ணிருப்பா. என்ன ஆச்சியா, இவ ஏதோ புதுசா ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கான். கார்த்தி, யாரோ போர்ஸ் பண்ணிதான் தீபா இந்த முடிவு எடுத்தானா? நீ யார மனசுல வச்சுக்கிட்ட அப்படி சொல்ற? என்ன கார்த்தி, இது நானே பாக்குறேன். வந்ததுல இருந்து நீங்க என்னையே ஏதோ சந்தேகமா பாக்குறீங்க. அட்டியே தீபா, சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மொத்த உண்மையும் கார்த்தி கிட்ட சொல்லிட்டு எனக்கு எதிராக கொம்பு சீவி விட்டு இருக்கியா? ஒண்ணு ஏண்டி, ரொம்ப நல்லவ மாதிரி இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன, இப்ப என்ன திரும்ப வீட்டுக்குள்ள வரத்துக்கு பிளான் போட்டு என் பையனுக்கு கொம்பு சீவி விட்டு அனுப்பி வச்சிருக்க? அன்னைக்கே கோவில வச்சு நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன், உனக்கு கார்த்தி தான் வேணும், அவன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொன்ன. நீ தாராளமா என் வீட்டுக்கு வான்னு தானே சொன்ன, சொன்னா இல்லையா? என்னடி வாய் திறக்காம இருக்க? என்ன ரெக்கார்ட் பண்றியா? ஆ பண்ணிக்கோ. நான் என்ன உன்னை அடிப்பேன் திட்டுவேன் ஏதாவது சொன்னா? நீங்க வந்தா இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன்னு மட்டும்தானே சொன்ன? நீயும் அதை கேட்டுட்டு ரொம்ப நல்லவ மாதிரி என்னால உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் வேண்டாம், நான் எப்படி உங்க வீட்டுக்குள்ள எதிர்பார்க்காம வந்தேனோ அப்படியே திரும்பி போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். இப்ப என்ன கார்த்தி வந்து தீபா தீபான்னு ஒரேடியா தீபா பிராணமா பாடிட்டு இருக்கான்? இதுக்குதான் திருவிழாங்கிற பேர்ல அவனை மயக்கி மூணு நாள் அங்கேயே வச்சிருந்தியா? இத பாருடி, இப்பவும் நான் சொல்றேன், உன்னை எனக்கு பிடிக்காது. எந்த விதத்திலையும் என் வீட்டுக்கு மருமகளா வர தகுதி உனக்கு கிடையாது. நீ என் பையனுக்கு பொருத்தமான பொண்ணும் இல்ல. அன்னைக்கு உன் அண்ணி இங்க வந்தப்ப உன்னை பத்தி பெருமை பேசி அளந்துட்டு போனா? ஏய், இதெல்லாம் நீ சொல்லிதான் அப்படி பேசிட்டு போனாளா? நீ அன்னைக்கே முன்னோட்டம் விட்டுதான் பாத்திருப்ப போல. நான் தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி நீ சொன்ன சொல்லுல நிப்பேன்னு நினைச்சு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காமையே விட்டுட்டேன். இதப்பா, உன் அண்ணி சொன்னது உண்மையாவே இருக்கட்டும், நீ நல்லவளாவே இரு. உன்ன நல்லவ இல்லன்னு நானும் சொல்லலையே, ஆனா நீ நல்லவளா இருந்தா எல்லாருக்கும் உன்ன பிடிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? அபிராமி வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நல்லவங்கிற ஒரு தகுதி மட்டும் இருந்தா பத்தாது, புரியுதா? இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? நீ என்னதான் பிளான் போட்டு கார்த்திய வசியம் பண்ணி வச்சாலும் உன்னால இந்த வீட்டுக்கு திரும்ப வர முடியாது. உன் கனவு என்னைக்கும் பலிக்கவே பலிக்காதுன்னு சொல்றதுக்குதான் நான் போன் பண்ணேன். வேடி போனே.